நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கும் தேவன் நம்ம நடுவிலே வாசமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே ஆவியான வாசமாக இருக்கிறபடினால் நமக்குள்ளே எந்த அசூசியும் வராதபடிக்கு நம் இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்தனும். ஆவி நம்ம ஆத்மா நம்ம சர்வத்தில் குற்றமற்றதாய் எப்போதும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது குமே அன்பு உயிரினும் மேலானது. என்னாகமும் ஐந்தாம் அதிகாரம் தொடர்ந்து ஆண்டவர் அந்த பாளையத்துக்குள்ள நடக்க வேண்டியதும் தொடர்ந்து ஜனங்கள் எப்படி எப்படி நடந்துக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே வர்றார். அது எல்லாத்தையும் எப்படி அவங்க அதை பேக் பண்ணுற விஷயத்தையும் அந்த லேவியருடையதான மூன்று குரூப் ஆட்களை பற்றியும் சொல்லி கோகாத்தியர் கெர்சோனியர் அதில் கெர்சோனியர் தான் மூத்தவர். எர்சோனியர் கோகாத்தியர் மெராரி இப்போ இவங்களுக்குள்ள ஒர்க்குகளை பிரித்து கொடுக்குறாங்க. அதுகளை பார்த்து அதுலேருந்து பேக் பண்ணுற விதம் அதில் ஒரு விஷயத்தை நீ கவனிச்சின்னா ஒவ்வொன்று கலர் கலராக இருக்கும். மேலே எல்லாமே கருப்பு கலராக இருக்கும் எக்ஸப்ட் அதாவது இந்த எது இந்த உடன்படிக்கை பெட்டியை தவிர மற்ற எல்லாமே கருப்பு கலரில் இருக்கும். உடன்படிக்கை மட்டும் நீல கலர் இதை வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாமே திறந்து பார்த்தோன்னே ப்ளூ கலரில் இருந்தால் ஒன்று, சிவப்பு கலரில் இருந்தால் ஒன்று, ரத்தாம்பர கலரில் இருந்தால் ஒன்று அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, இப்போ அடுத்து பாளையத்துக்குள்ளே இருக்கிற ஆட்களை பற்றி சொல்கிறாங்க. கர்த்த மோசை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும் இந்த நீர் ஒழிகிட்டே இருக்குது, நீர் சுரந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சபத்தை தெரியாமல் தொட்டவங்களோ அல்லது சபத்தை வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்தவங்களோ அதனால் தீட்டுப்பட்டவங்க ஒரு தீட்டு வீட்டு போயிட்டு வந்தவங்க யாவரும் பாளையத்திலேருந்து விலக்கி விட இஸ்ரவேல் புத்திரர் கட்டளை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்களே தீட்டுப்பட்டாங்கன்னா நான் தீட்டுப்பட்டுருக்குறேன், நீ சாயங்காலம் வரைக்கும் நான் தீட்டுப்பட்டிருக்கேன், நான் உள்ளே வரக்கூடாது, நான் வந்து இந்த மாதிரி தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இருக்கிறேன், நான் தீட்டுப்படக்கூடாது, அதனால் நான் சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி இன்றைக்கி இளவுக்கு நான் வரலை அப்படின்னு சொன்னிக்கிற முக்கியமான இன்னொரு வேலை இருக்கிறதுனால நான் அதுக்கு வரலை, பிறகு வர்றேன். தீட்டுக்கு விலகி இருக்குதல், தீட்டுப்பட்டவங்களை விலக்கி வைக்குதல், தீட்டுப்பட்டவர்கள் தாங்களாகவே விலகி கொள்ளுதல், இந்த மூணு விஷயமே தருவேன். தீட்டுக்கு விலகுதல், தீட்டுப்பட்டவர்களை விலக்கி வைத்தல், தீட்டுப்பட்டவங்க தாங்களாகவே விலகி கொள்ளுதல், பிறகு அவங்க சுத்திகரிக்கப்பட்டு அது ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விட கடவீர்கள். அப்போ இவங்கெல்லாம் வரக்கூடாது, குஷ்டரோகிகள் வரக்கூடாது, பெரும் வியாதிஸ்தர்கள் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அது ஒரு சுத்தம் சுகாதாரம், அதோடு சம்மந்தப்பட்டது தான்.
நம்ம அது அது அப்படி தான் புதிய ஏற்பாட்டு காலத்து விஷயத்தில் நம்ம அப்படி தான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வெளியே இருக்கிறதான இந்த தீட்டை விட உள்ளுக்குள்ளேருந்து வருகிற தீட்டை தான் சொல்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆமாம் இருதயத்தில் தீட்டு உள்ளவங்க நினச்சக்கூடாது வரக்கூடாது. அவங்க சரத்தில் தீட்டை பற்றி பழைய ஏற்பாடு சொல்லுது, புதிய ஏற்பாடு இருதயத்தில் இருக்கிற தீட்டு. அப்போ தீட்டுப்பட்டவங்க சபைக்குள்ளே வந்தால் அவன் அவனோட அந்த தீட்டு இருக்காது, அதை பரவ ஆரம்பிச்சிடும். விபச்சார பாவமோ வேசித்தன பாவமோ வேறு எந்த எதிர்மறையான சிந்தனைகளோ ஆமாம் அது வந்து மற்றவங்கள சந்தேகங்களோ அவிஸ்வாசங்களோ அசுத்தமான வார்த்தைகளோ அதெல்லாம் வெளியே அது அந்த அந்தரங்க கிரியைகளோ அதெல்லாம் தொத்து வியாதி மாதிரி அடுத்தவங்கள பண்ண அதனால் தீட்டுப்படாதபடிக்கு நீங்கள் எங்களை புறம்பாக்கி விடக்கூடாது. கர்த்தர் சொன்னபடி புத்திர செய்து அவளை பாளையத்து புறம்பாக்கி விட்டாங்க. எதுக்குன்னா அவங்கள ஒரேடியே விட்டு விடல, அதெல்லாம் சுத்திகரிக்கப்படுறது காலம் இருக்குது, ஹீலிங் டைம் கொடுக்குறாங்க. ஹீலிங் டைம்னு சொல்லுவாங்க, அது சுகமாவதற்கான நேரம். சிலதுக்கு 7 நாள், சிலதுக்கு 14 நாள், சிலதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் மட்டும், அதிகபட்சம் 14 நாள். இப்படி அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாட்களையும் நேரங்களையும் கொடுக்குறாங்க. அதில் அதே சமயம் அந்த அவங்களெல்லாம் ஒரேடியாக புறம்பாக்கி விடுவதில்லை, அவங்க திறந்து நினச்சாங்க, பின்னால் வர்றாங்க. அது என்ன எதுக்கு அவங்க இடையூறாக இருக்கிறது இல்லை, தேவ பிரசன்னம் அவர்கள் நடுவிலே தங்குவதற்கு அவர்கள் இடையூறாக இருக்காதபடிக்கு தங்களை தாங்களே விலக்கி கொள்ளும்போது அதை அவங்க ஒத்துக்கொண்டு விலகி இருக்குது, அவங்களும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து விலகி இருக்குது. அடுத்தது நாம் அறிக்கையிடுதலும் அதற்கு பதில் செய்தலும். இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், 6வது வசனம், ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ, புருஷனோ ஸ்திரீயோ கர்த்தருடைய கட்டளை மீறி மனிதர் செய்யும் பாவங்கள். நம்ம சில நேரம் சொல்லுவோம் பாருங்கள், மனிதர் செய்யும் பாவம்னா என்னன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. நீங்கள் சில நேரம் சொல்லுவீங்க பாருங்க, இது யார் தான் இந்த பாவத்தை செய்யலை, யார் தான் இந்த பாவத்தை செய்யலை. நம்ம சொல்லும்போது அந்த பாவம் தான், அந்த பாவம் தான், ஆமாம், யார் தான் செய்யலை அந்த அப்படி ஒரு பாவம்னால அது உன்னையும் தீட்டுப்படுத்தும், உன் கூட சேர்ந்தவனையும் தீட்டுப்படுத்தும், உன் குடும்பத்தையும் வீணாக்கும். அப்படி ஒருத்தன் குற்றம் செய்தால், பாவம் செஞ்சு குற்றம் செய்தால் என்ன செய்யணுமா, பாவத்தை அறிக்கணும். உனக்கு தெரிதில்ல தான் ஒன்று, யார் தான் தப்பு செய்யலைன்னா அப்படி தப்பு செஞ்ச, எல்லாரும் செஞ்சதுன்னா நானும் செஞ்சேங்கிறீல்ல, அதை அறிக்கையிடு. நீ உள்ளுக்குள்ளே வரணும்னா, தேவ பிரசன்னத்தை உணரணும்னா, தேவன் வாசஸ்தலம் வாசமாயிருக்கும் பாளையத்துக்குள்ளே நீ இருக்கணும்னா அறிக்கையிடு. அப்படி செஞ்சதான குற்றம் அது வந்து பொய்யா இருக்கலாம், அல்லது வாங்கின கடனை திரும்ப கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது வாக்கு பண்ணினதை கொடுக்காமல் இருக்கலாம். அதை நினைச்சா முதலோட 1/5 அதிகமாக கூட்டி 100 ரூபானா 120 ரூபாவா குற்றம் செய்து வந்து செலுத்திடு. இது வந்து அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசம் ஆகாமல் முடியாது. இதைத்தான் இயேசுநாதர் ரொம்ப சொன்னார், அதை பலிபீடத்தில் வந்து காணிக்க செலுத்த வந்து ஒருவனுக்கும் அவன் மேலே ஆமாம் மனவருத்தம் இருக்கிறதாக தெரிய வந்தால் நீ அப்போது தானே காணிக்க வைத்து விட்டு அவனோட ஒப்புரவாகி விட்டு பதிர் செய்து பிறகு வந்து காணிக்க போடுங்கிறார். அப்போ அது முக்கியமான வார்த்தை. அப்போ அதை கேட்டு வாங்கிறதுக்கு எனத்தான் ஒருவனும் இல்லைன்னா அவனுக்காக பாவம் நிறுத்தும்படி சொந்தக்காரங்கிட்ட கொடு, இல்லைன்னா கர்த்தருக்கே என்ன செய்ய அந்த அபராதத்தை செய்து அது வந்து அது ஆசாரியனையும் ஆசிரியப்பு கூடாத பணிவிடைக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்போ இதுதான் ஒவ்வொருவன் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் எல்லாம் ஆமாம் அதெல்லாம் ஆசாரியனுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒரு கதை அங்கே இருக்குது. அது என்னென்னா கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனையில் மெயின் பிரச்சனை என்னென்னா சந்தேகம். ஆனால் என்னென்னா புருஷனுக்கும் புருஷன் மேலே மனைவிக்கும் சந்தேகம் வரும், ஆனால் அதை பற்றி இங்கே சொல்லலை. புருஷன் மேலே சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லலை, ஆனால் மனைவி மேலே சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்குது. அப்போ ஒருத்தனுக்கு சந்தேகம் என்னென்னா ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோட சம்யோகம் பண்ணி விபச்சாரம் பண்ணி அதில் தீட்டு, அப்போ அது வந்து என்ன செய்யுது, தீட்டுப்படுத்துகிறது. அந்த அது இப்போ பார்த்து புரியுது அவங்களுக்கு, பாவம் பாவம் செய்வானால் குற்றம் செய்வானால் தீட்டு, அவன் தீட்டுப்பட்டு போனான். தீட்டுப்பட்டு போனவங்க வாசஸ்தலத்துக்குள் வர முடியாது, பாவம் செஞ்சு வர முடியாது, குற்றம் செஞ்சு வர முடியாது, தீட்டுப்பட்டவங்க வர முடியாது. தோஷம்னு ஒன்று இருக்குது அதுவும் வர முடியாது. புதிய ஏற்பாட்டில் 2 Corinthians 7:1 அசூசிகள் அதுவும் வர முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அப்போ அவருடைய புருஷன் கண்கள் மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கும்போது சாட்சியும் இல்லை கையங்களவும் பிடிக்கலை. அப்போ அது ஒரு சந்தேகம், ஒரு எரிச்சல் இவங்களுக்கு வந்துருச்சு. நான் மனைவி மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எங்கேயோ போய் கெட்டு போயிருப்பாளோ, யாரையோ பார்த்துருப்பாளோ அப்படின்னு இவனுக்கு எரிச்சல். இந்த எரிச்சல்னால கோபம் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அப்போ அவன் தான் மனைவி தீட்டுப்பட்டதாகவே கருதுறான். அப்படி இருக்கும்போது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சல் நாய் வந்தாலும் சரி,
அவன் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டாலோ தப்பு பண்ணலையோ ஆனால் இவனுக்கு எரிச்சல். அவன் என்ன செய்யணுமா, புருஷனை மனைவியை இப்போ ஆசை எடுத்து கூப்பிட்டு வரணும். இப்போ புதிய ஏற்பாடு படி புருஷனையும் கூப்பிட்டு வந்துடணும். சரி, மனைவிக்கு சொல்லப்பட்டு அது கொண்டு வர்றாங்க. அப்போ என்னென்னா, புருஷன் வந்து தப்பு செய்ய மாட்டாங்கிற அந்த இடத்துல கர்த்தர் அவனை வச்சுருக்கார். புருஷன் தவறு செய்ய மாட்டான். ஏன்னா என்ன, அந்த அவங்களுக்கு யூதர்களுக்கு இருந்ததான ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஏவாள் தானே பாவம் செய்தா, ஏவாள் தானே பாவத்தை தூண்டுனா, அதனால் மனுஷன் வந்து ஆதாம் வந்து ஆமாம் அவன் வந்து சுத்தம் உள்ளவன்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு தெரியும், ஆண்களும் சுத்தம் இல்லைங்கிறது தீட்டானவங்கிறது நமக்கு தெரியும். சரி, அப்போ என்ன செய்யணுமா, அதுக்குன்னு ஒரு படைப்பு, அந்த படைப்பை வச்சு அதை காணிக்கையாக வச்சுறாங்க. எப்போ மாவு அதை வச்சு அதை அவங்க வர சொல்லி ஒரு மண்பாண்டத்தில் கொஞ்சம் தண்ணி, நல்ல தண்ணியை வார்த்து அதில் இந்த ஆசரிக்கூடாத இருக்கிற மண்ணை எடுத்து அதுக்குள்ளே போட்டு கலக்கி, அதுக்கப்புறம் முக்காட்டை என்ன செய்கிறா எடுத்து அவ உள்ளங்கையில் இந்த காணிக்கையை வச்சுட்டு கசப்பான ஜலத்தை கையில் வாசாரியை வச்சுட்டு, ஏம்மா உன் கூட யாரும் சைனிக்கல இல்லை, நீ உன் புருஷனுக்கு உட்பட்டுருக்க, நீ பிறர் முகம் பார்க்கல இல்லை, ஆமாம் அப்படி இப்போ பார்க்காம இருந்தால் இப்போ நான் கொடுக்க போகிற இந்த சாபகரமான இந்த தண்ணியை நீ குடிச்சின்னா ஒன்றும் உன பண்ணாது, இந்த தோஷத்துக்கு நீங்களாக இருப்பார். ஆனால் நீ திருமணமான நீ பிறர் முகம் பார்த்து புருஷனோடைய அன்றி மற்றவங்களுடைய சமயமாக சயனித்து தீட்டுப்பட்டிருந்தா இந்த தண்ணியை குடிச்சின்னா உன் வயிறு வீங்கிடும், ஆமாம் உன் காலெல்லாம் சுருங்கி போயிடும், அப்புறம் நீ எல்லோரும் உன்னை வந்து ஊரில் எல்லாம் பழமொழியாக போயிடுவே, சாபகரமாக இருந்துச்சாலும் உன் வயிறு வீங்கும் விழுப்பு சூம்படி பண்ணும் அப்படின்னு சாப வார்த்தையாலே சொல்லி அதெல்லாம் சொல்லுவான். உடனே அந்த அம்மனி ஆமாம் ஆமேன் ஆமேன்னு சொல்லுவான். உடனே அதை வந்து சாப வார்த்தையை ஒரு சீட்டில் எழுதி, ஒரு சீட்னா அந்த நாட்கள் பேப்பர் கண்டுபிடிக்கப்படல, அப்போ எதுலையோ எழுதி அதை என்ன செஞ்சுருக்காங்க, தண்ணியில் கசக்கி அதை கழுவி போட்டுட்டு அதை குடிக்க சொல்கிறாங்க. அதை குடிக்கும்படி பண்ணுவானா, அதை குடித்த உடனே அது அது வயிற்றுக்குள்ளே இறங்கி கசப்பாக மாறுமா. அப்போ அது கசப்பாக மாறுனா பாவம் தீட்டுப்பட்டிருந்தா அவன் வயிறு வீங்கி கால் சூம்பி அடையாளமாக போயிடுவான். ஒன்றும் தப்பு பண்ணலைன்னா வயிறுக்கும் பிரச்சனை இல்லை, காலுக்கும் பிரச்சனை இல்லை. இப்படி செய்து மீதி ஞாபகக்குறியாக எடுத்து அந்த அம்மா அந்த அம்மனியை அனுப்பி விட்டுருவாங்களாம். இதுதான் இப்படி செய்தால் வந்து புருஷன், அதுக்கப்புறம் புருஷன் எரிச்சல்னு ஆவி வர்றதுனால அவன் நினச்சிக்கூடாது, அவன் அதுக்கப்புறம் மனைவியை வெறுக்கக்கூடாது, அவளை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, தீட்டுப்படாதபடிக்கு குடும்ப வாழ்விலையும் தீட்டுப்படாதபடிக்கு, சமூக வாழ்விலையும் தீட்டுப்படாதபடிக்கு, அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தீட்டுப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நம்ம நடுவிலே வாசமாயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே ஆவியான வாசமாக இருக்கிறபடினால் நமக்குள்ளே எந்த அசூசியும் வராதபடிக்கு நம் இருதயத்தை நம் சுத்தமாக வைத்து, நம்முடைய ஆவி நம்ம ஆத்மா நம்ம சர்வத்தில் குற்றமற்றதாய் எப்போதும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எண்ணாகமும் 5வது அதிகாரத்தில் இதில் வந்து குஷ்டரோகி பிரமியம் உள்ளவன் சவத்தினால் தீட்டுப்பட்டவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அது தேவனுடையதான ரட்சிப்பை பெற்று அவருடையதான சத்தியத்தை அறிந்து திரும்பவும் பாவம் செய்வார்களானால் அது பாவத்துக்கு வேறு ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடையதான புதிய ஏற்பாட்டு காலம். ஆகையினால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மனுஷர் செய்கிறதான, அதாவது கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து அவர்கள் ஒரு குற்றவாளிகளானால் அவங்க செய்ய வேண்டியது என்ன தான், பாவத்தை முதலாவது அறிக்கை செய்யணும், அதுக்கு அபராதத்தை என்ன செய்யணும் செய்யணும், அதற்கு பின்பதாக வந்து என்ன செய்யணும், அதை ஒப்புரவாக்கி கர்த்தருக்கு பலி என்ன செய்யணுமா, காணிக்கையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த நாளிலும். ஆமாம், தேவன் சொன்னதான அந்த கட்டளைகளுக்கு மீறி நாம் பாவம் செய்யும்போது நம்ம அறிந்து செய்தால் நம்ம என்ன செய்யப்படுவோம், நமக்கு அதுக்கு அபராதம் செலுத்தப்பட வேண்டும். அது என்ன அபராதம், ஒருவேளை என்ன செய்யலாம், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தேவனுடையதான திருவிருந்து அந்த விஷயத்துலலாம் அவங்க தப்பு பண்ணுறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க,
அநேகர் வியாதிக்குள்ளானார்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆகையினால நம்ம நம் பாவம் செய்ய கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடையதான சட்டத்திட்டங்களை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம எல்லாத்தையுமே விலக்கி பாதுகாத்து கொள்வார். அப்படி பாவம் செய்யப்படும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் சொல்லப்பட்டபடி, இதனால் தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்வோமா, கத்தாவே இரக்கமும் கிருபம் இருந்ததான் எங்கள் நல்ல பிதாவே சர்வவலமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தாவை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளில் நாங்கள் கத்தாவை ஏதாவது நாங்கள் கத்தாவை மீறி அமைப்ப செய்யத்தகாதவர்களை நாங்கள் செய்து பாவத்துக்குள்ளானால் எங்களை தயவாய் மன்னித்தருளும். கத்தாவையே ஸ்தோத்திர இயேசப்பா, நாங்கள் அமைனப்பா கத்தாவே உமக்கு உகந்தவர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்போ அதுக்குரிய அபராதத்தையாவது நாங்கள் செலுத்தி நாங்கள் மறுபடியுமாய் உம்மோடு ஒப்புரவாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். கத்தாவே உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.